ஹை கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 17வது அணியானது வழங்கக்கூடிய தேதியானது வெளியாகியுள்ளது. இது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கடந்த 2018 ஆண்டு பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு ₹6000 வழங்கப்பட்டு வருகிறது. இது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டமாகும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவித்திருந்தாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை ₹2000 அவர்களோட வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இந்த ₹2000 வழங்கும் முறையில் பார்த்திங்கன்னா பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதை கண்டுபிடித்தாங்க மத்திய அரசு. இந்த முறைகேடுகளை குறைப்பதற்காக பல்வேறு தரப்பட்ட நிபந்தனைகளும் விவசாயிகளுக்கு விதிக்கப்பட்டது. அதை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகள் அதிகப்படியான நிலம் வைத்திருக்கக்கூடாது, அதாவது 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கார் வைத்திருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தி பல்வேறு தரப்பட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. ஸோ இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்த அடிப்படையில் பல்வேறு தரப்பட்ட நபர்களும் விவசாயிகளும் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதினை பயன்பட்டு வந்துள்ளனர். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனை உறுதி செய்வதற்காக இகேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்யும் திட்டத்தினை கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் இகேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது வரை பார்த்தீங்க அப்படின்னா, பிஎம் கிசான் சம்மன் நிதியில் 16 தவணைகளானது வழங்கப்பட்டு முடிந்துவிட்டது. தற்போது 17வது தவணை வழங்கக்கூடிய காலமானது வந்துள்ளது. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரலிருந்து ஜூலை வரை இந்த 4 மாத காலங்களுக்குள் இந்த 17வது தவணையானது வழங்கப்படும் அப்படிங்கிற கால அவகாசம் உண்டு. தற்போது ஜூன் 3வது வாரத்தில், அதாவது ஜூன் 20ஆம் தேதிக்குள் இந்த 17வது தவணையானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.